ஐயா. நாங்கள் கிறிஸ்டல் கம்பெனிலேருந்து வந்திருக்கோம் ஐயா. இப்போ நீங்கள் இந்த உங்கள் பேர் என்னங்க ஐயா? ஈ செல்வராஜ் சார். ஈ செல்வராஜ். எந்த ஊர்? அஸ்தானடா. அஸ்தானா. மாவட்டம் திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டத்தில் வந்து அஸ்தான நெல் விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து இப்போ இந்த சமயத்தில் வந்து பனி அதிகமாக விழுது. நெல்லில் வந்து புழை நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். புழை நோய் பார்த்தீங்கன்னா இந்த நிலை நீள் வட்ட பார்த்தீங்களா, அது மாதிரி நீளமாக இருக்கும், நிலை கண் வடிவத்தில் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு புழை நோய் வந்திருக்குது, அதனால் வந்து நீங்கள் மருந்து அடிச்சிருக்கீங்க. அசோட்ரிக்ஸ் அசோட்ரிக்ஸ் எப்படி இருந்தது, மருந்து அடித்த முன்னாடி எப்படி இருந்தது, அடித்த பிறகு எப்படி இருந்தது, பயிர் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதலாம் இதெல்லாம் அடிக்காதப்போ நெல் அடிச்சு அடிக்கும்போது பாதி கற்காவே இருக்கும் சார். இப்போ இது அடித்தோன்னா முழுமையாகவே நெல்லாகவே ஆகிடுச்சு. நெல்லும் நல்லா பளிச்சுன்னு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. வெயிட்டும் நல்லாவும் இருந்தது. கருக்கா இல்லை உங்களுக்கு? கருக்கா இல்லை சார். சைனிங் கொடுத்தது நல்லா நல்ல சைனிங்காகவும் கருக்காவே இல்லை, முழுமையாகவே நெல்லாக கொடுத்துருச்சு. இது வெயிட்டும் உங்களுக்கு வெயிட்டும் கூட நல்லா இருந்துச்சு. சென்டர்லேயே நாங்கள் போய் போட்டோம். ப்ரோட்டினோட 80 ரூபா குறைச்சிருந்தாங்க. நாங்கள் சென்டர்லேயே போய் போட்டோம். போனால் 43 ரூபா இது வெயிட்டும் கூடுதலாக இருந்துச்சு. நல்லா அரை சட்டாக தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் அந்த அசோட்ரிக்ஸை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் பக்கத்தில் அடித்தாங்க சார். பக்கத்தில் வயலாரங்களும் அடித்தாங்க. இப்போ இந்த ட்ரிப்பை நாங்கள் எல்லாமே 30 ஏக்கருக்கும் அடிக்கணும். ஒரு நாளில் இந்த மானவன் காய்ச்சலாம் அடிக்கலாம். சரிங்க, நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இந்த அசோட்ரிக்ஸ் அடித்து அதிக மகசூல் எடுக்கணும்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. நாங்கள் கிறிஸ்டல் கம்பெனிலேருந்து வந்திருக்கோம் ஐயா. இப்போ நீங்கள் இந்த உங்கள் பேர் என்னங்க ஐயா? ஈ செல்வராஜ் சார். ஈ செல்வராஜ். எந்த ஊர்? அஸ்தானடா. மாவட்டம் திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டத்தில் வந்து அஸ்தான நெல் விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து இப்போ இந்த சமயத்தில் வந்து பனி அதிகமாக விழுது. அதிகமாக விழுதுன்னா நெல்லில் வந்து புழை நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். புழை நோய் பார்த்தீங்கன்னா இந்த நிலை நீள் வட்ட பார்த்தீங்களா, அது மாதிரி நீளமாக இருக்கும், நிலை கண் வடிவத்தில் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு புழை நோய் வந்திருக்குது, அதனால் வந்து நீங்கள் மருந்து அடிச்சிருக்கீங்க. அசோட்ரிக்ஸ் அசோட்ரிக்ஸ் எப்படி இருந்தது, மருந்து அடித்த முன்னாடி எப்படி இருந்தது, அடித்த பிறகு எப்படி இருந்தது, பயிர் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதலாம் இதெல்லாம் அடிக்காதப்போ நெல் அடித்து மிஷி அடிக்கும்போது பாதி கற்காவே இருக்கும் சார். இப்போ இது அடித்தோன்னா முழுமையாகவே நெல்லாகவே ஆகிடுச்சு. நெல்லும் நல்லா பளிச்சுன்னு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. வெயிட்டும் நல்லாவும் இருந்தது. கருக்கா இல்லை உங்களுக்கு? கருக்கா இல்லை சார். சைனிங் கொடுத்தது நல்லா நல்ல சைனிங்காகவும் கருக்காவே இல்லை, முழுமையாகவே நெல்லாக கொடுத்துருச்சு.